ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு எண்பத்தி ஆறாவது நாள் சற்று முன் தான் மூன்றாவது பிரமோ வெளியிடப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது அதே பிரமோல்க் தான் நம்ம பாலாஜியோட ஃப்ரெண்டு இது வரைக்கும் அதாவது பாலாஜி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிவானியோட அம்மாவை பார்த்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தாரு பட் அவர் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷம் ஆயிட்டாரு லைட்டா அவங்க ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் டேமேஜும் பண்றாரு பார்த்தவொன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சி சிரிச்சிட்டு இருந்த பாலாஜியும் அதுக்கப்புறமா சே இவனுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுமே அன்ஃப்ரீஸ் ஆகிட்டுமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கலாய்க்கிற மாதிரியே வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமா பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டையுமே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஏதோ ஒரு மேடையில் வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்டை டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருப்பார் போல் ஸோ என்னடா இங்கே வந்து டான்ஸ் ஆடுறா அப்படின்னு பாலாஜி கிட்டத்துக்கு தெரியாத டா உன்னை பார்த்தா டான்ஸ் ஆட சொல்லி அமுச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலாஜி சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது இவரே தன் வாயால நான் வந்துட்டு இங்க என்ன எதிர்பார்த்து வந்தனா நான் வருவேன் இவன் என்னை வந்துட்டு கட்டி பிடிச்ச அழுவான் எதிர்பார்த்தான் இவன் பார்த்து சிரிச்சின்னு இருக்கான் நான் இவனை மோட்டிவேட் பண்ணலான்னு வந்தா இவன் வந்துட்டு என்னை வந்துட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரு வந்துட்டு கலாச்சி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாலா கூட வழக்கம் போல உண்மை உள்ள கூட்டிட்டு போயிட்டு தனியா பேசிட்டு இருக்காரு ஸோ தனியா பேசும்போது ஸோ நீ எடுக்கிற டிசிஷன் எல்லாம் வந்துட்டு பக்காவா இருக்கு நீ எதுக்கும் பயப்படாத எந்த இடத்துலயும் வந்துட்டு எதுவுமே தப்பா போவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலாஜிக்கு வந்துட்டு ஹோப் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு பட் பல இடத்துல வந்துட்டு பாலாஜி சில தவறுகள் எல்லாம் செஞ்சிருக்காரு ஆனா அதை பத்தி எதுவும் சொல்லல வெறும் நம்பிக்கையை மட்டுமே வந்துட்டு கொடுத்திருக்காரு ஏன்னா இதை கொடுத்தாதான் பாலாஜி வந்துட்டு கண்டிப்பா மீதம் இருக்கனால வந்துட்டு நம்பிக்கையா விளையாட முடியும் இப்ப வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வேற ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பாலாஜி வந்துட்டு கொஞ்சம் குழம்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பாலாஜியோட ஃப்ரெண்டு வந்துட்டு பாலாஜிக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஸோ எந்த இடத்துலையும் எதுவுமே தப்பாகல அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணி இருக்காரு ஸோ பாலாஜி வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஸோ அத்தோட இந்த இரண்டாவது பிரமோ வந்துட்டு முடியுதுங்க இந்த இரண்டாவது பிரமோலையும் வந்து நல்லாவே தெரியுது ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி ஃபுல்லா வந்துட்டு கண்டன்ஸ் வீட்டில இருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வருவாங்கன்னு தோணுது ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நம்ம ஆரி ப்ரோவோட ஃபேமிலி ஸோ ஆரியோட குழந்தையும் ஆரியோட ஒய்ஃபும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரியோவோட குழந்தை ஸோ ரியோட குழந்தையும் ரியோவுடைய வைஃபும் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க சோ இதையும் வந்துட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் சோமோட நாய்க்குட்டி ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கண் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பேவரட்டா விரும்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியா வந்துட்டு போகும் ஸோ வழக்கம் போல் எந்த ஒரு பேட் பைட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் ஜாலியாக ஹாப்பியாக வந்துட்டு இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு போகும் ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றதாங்க என்னுடைய கருத்து ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்